ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு கிளாஸ் குவாட் ரேங்க் மேட்ச். இந்த மேட்ச் நான் ஏன் போட்டேன்னா, இது ஒரு ஸ்பெஷலான மேட்ச். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ரெண்டு ஒன் டாப் அடிச்சிருப்பேன், ஆனால் இந்த மேட்ச் ஃபஸ்ட் ரவுண்ட் தோற்றுருக்கும். ஏன்னா வந்து எனக்கு பின்னாடி அடிச்சிருவோம். ஸோ மற்ற யாருமே அடிக்கல ஃபஸ்ட் ரவுண்டில். ஸோ செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தரமாக இங்கே ஒருத்தனை முடிச்சு விட்ருப்பேன். இவனை முடிச்சுட்டு அப்புறம் திரும்பி பார்த்தா நம்ம டீம்மேட்டை காணும். அவன் டீம்மேட் யார் யார் அடிக்க போயிட்டான் போல. ஆன்சர் சத்தம் இருக்குது என்னன்னு பார்க்கலாம். எட்டு பார்த்தா நம்ம டீம்மேட்டு காலிங்க. சரி, இங்கே ரெண்டு பேர் இருந்தாலும் நான் வேறு அடிச்சிட்டு அழிச்சு பிடிச்சேன். ஸோ ஸ்கைலர் போட்டு அடிக்கலாம் பார்த்தா ஸ்கைலர் இல்லை, நான் ஹூக்காங் தான் வச்சேன். ஹூக்காங் போட்டேன். ஹூக்காங் போட்டு அப்படியே முன்னால் ஏறும்போது அவனை ரிவ்யூ பண்ணிட்டான் போல. அவனை ரிவ்யூ பண்ணிட்டு இவனே முடிச்சு விட்டேன். ட்ரிபிள் கிலோட நிறுத்திட்டேன். ட்ரிபிள் கிலோட நிறுத்திலங்க பாருங்க, இதில் ரெண்டு ஏஸ் அடிச்சிருப்பேன். ஒரே மேட்ச்ல ரெண்டு ஏஸ் அடிச்சிருப்பேன். ஸோ இங்கே அடுத்த ரவுண்ட்ல இவனை முடிச்சு விட்டேன். இவனை முடிச்சு விட்டு அந்த சைடு ஒருத்தன் ஏறுவான். சரி, அவனை டிராக் அடிச்சு முடிச்சலாம் பார்க்கும். டிராக் எடுப்பேன், டிராகே வராதுங்க. டிராக் வராமல் புல்லெட்டே படலாம் மேலே. சரி, எப்படி அவனை அப்படியே ஓசிகள் அடிச்சிட்டேன் என் டீமேட் உதவியோட. பார்த்தா மேலே இருந்து ஒருத்தனை போட்டேன். சரி, இந்த ரவுண்ட் தோத்துவோம் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனால் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மை டீமேட்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் தரமாக அடிப்பான். அடிச்சு முடிச்சுட்டு எனிமையே காட்டி கொடுத்துருவான். இங்கே தான் இருக்கேன். இவன் தலைக்கு மேலேயே எனிமி இருப்பான். சரி, இவன் என்ன பண்ணுவானா, உசாராக வெளியில் குதிச்சிருவான். வெளியில் குதிச்சதுக்கப்புறம் எனிமி எதிர் குதிப்பாங்க. ஆட்லீஸ் நம்ம தரமாக அடிப்போம். டபுள் கிலோட இந்த ரவுண்டு இந்த பையன் ஜெயிச்சு கொடுத்துருவான். ரொம்ப நல்லவனா இருக்கான். சரி, அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஏகே எடுத்தேன். ஏகே எடுத்து இங்கே ஒருத்தன் எனக்கு ரொம்ப நேரம் விளையாட்டு கிடையாதுதான். அந்த மரத்து அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி இருந்துட்டு ரொம்ப ஓவர் ஸ்கின் கிடையாது. வெளியில் வெளியில் எட்டி பார்ப்பாரு அப்படி இப்படி. ஆனால் அடிச்சு அவனை அடிக்க முடியலங்க. சரி, இவனையே பார்த்துட்டு இருந்தா மற்றவங்க வந்து அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி போயிட்டேன். பின்னாடி போயிட்டு அங்கே ஒருத்தர் தான். சரி, எவனும் இங்கே வரான்னு சொல்லி என் சவுண்டு கிடச்சி வந்தால் பார்த்தா இங்கே ஒருத்தர் அடிச்சிட்டு இருந்தான். என்னையே அடிச்சான். சரி, நான் அவனை வந்து முடிச்சு விட்டு க்ளோவல் போட்டாச்சு. இப்போ வந்து மெடிக்கல் சுத்தலாம் பார்த்தா க்ளோ இது ஜோன் வந்துச்சு. ஜோன் வந்தோடனே நான் ஹூக்காங் போட்டு அப்படியே மேலே இருந்தால் இங்கே ஒருத்தர் இருந்தால் நான் பார்த்தேன். இவனை தரமாக அடிப்பான. பின்னாடி வந்து என்ன ஒருத்தர் அடிச்சுவோம். எச்சா வேஸ்ட்டாக போச்சு. சரி, அடுத்த ரவுண்டு இந்த ரவுண்டு இந்த ரெண்டு ரவுண்டு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரெண்டு ரவுண்டுமே நம்ம தரமாக அடிச்சு ஏஸ் அடிச்சேன். பார்த்தீங்கன்னா ட்ராக் அடிச்சு எக்ஸ்ட்ரா அடிச்சு இவனை முடிச்சு விட்டுருப்பேன். இவனை முடிச்சதுக்கப்புறம் கீழே லூட் இருக்கும். அந்த லூட்டையும் அடிச்சுட்டு சரி இனிமே அடிக்கலாம்னு பார்க்கும்போது நம்ம டீமேட் ரெண்டு பேர் காலி. நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம். சரி, இவன் அடிச்சிடலாம் சொல்லி வெளியில் வந்து இவன் அடிச்சிட்டே இருந்தேன். இன்னொருத்தனா என்ன போட்டு ஆழ்த்தினா. சரி, என்னடா இது, நம்ம டீமேட்டை வந்துட்டான். சரி, அவன் உதவியோட அடிச்சிடலான்னு மறுபடியும் வந்து அடித்தேன். அதை நான் கேட்டானுங்க. ஸோ மறுபடியும் ஹூக்காங் போட்டு அப்படியே மெல்ல ஏன்னா ரிவ்யூ கொடுப்பான். ஏன்னா போன ரவுண்டு அதே தானே வந்து போன ரவுண்டு முந்தின ரவுண்டும். ஸோ பக்கத்தில் போயிட்டு அவனையும் ஒரு அழுத்து பார்த்தீங்கன்னா ஏகேலே சும்மா வந்து நான் வேறு லெவலில் அடிச்சு ஏஸ் அடிச்சிருப்பேன். வேறு லெவல் அடிச்சனே இல்லை, ஏஸ் அடிச்சாங்க அவ்வளோதான். சரி, அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா போனவொடனே நம்ம இனிமே நம்ம டீமேட்டை ஒருத்தன் போட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏறிட்டேன். சரி, இதுக்கு மேலே என்ன வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கும் கண்ணை கையில் வச்சுக்கிறேன். ஏன்னா தீவிரம் வந்து அடிக்கணும்ல. ஸோ கண்ணை சுவிச் பண்ணிட்டு கரெக்டாக அவன் வந்துட்டான். அவன் அடிக்கும் போது உள்ளே போயிடுவான். மறுபடியும் ஏறி போயிட்டு ஒரு அடி பின்னாடி பார்த்து அடிப்பான். டக்குனு க்ளோவல் போட்டு டீமேட்டை ரிவ்யூ கொடுப்பேன். ரிவ்யூ கொடுத்துட்டு எழுப்பும்போது ஒரு பயம் தாங்க. எவனா வந்துருவானோ சும்மா அடித்தேன். ஒரு பயத்திலே பார்த்தா பின்னாடி ஏன் டீமேட்டை எவனை அடிச்சு போட்டான். ஐயோ, எவன்டா அடிச்சான், அப்போ பக்கத்தில் எவனை எனிமி இருக்கான்னு பயத்தில் எங்கெல்லாமே சுட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒருத்த வந்துட்டான். அப்புறம் அவனையும் அடித்தேன். என்னெல்லாமோ கிறுக்கு வேலை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என் டீமேட்டை ஒருத்தர் ரிவ்யூ கொடுத்துட்டு இவனை முடிச்சு விட்டுருவான் பார்த்தேன். பார்த்துட்டே இருக்கும்போது சைட்லேருந்து ஒருத்தன் வந்து அடிச்சிட்டு இருந்தான். ஸோ அவனே அடிச்சேன். இதோட ட்ரிப்பிள் கில் இந்த ரவுண்டில். ஸோ நம்ம டீமேட் பாவம், எப்படியோ நம்ம டீமேட் உதவியால் நம்ம அடிச்சிட்டு இருக்கமே, அதுவே சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தன் தான் உண்டு. சரி, அந்த ஒருத்தன் எங்கடா எங்கடான்னு தேடிட்டு இருக்கும்போது பயப்பில் அவனே வந்து சுட்டு கட்டிடா. நான் இங்கே தான் போயிருக்கேன், என்னை வந்து அடிப்பான். அவனும் வெளியில் வருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். வெளியில் வரும்போது சரியான ஒரு ட்ராக் ஹெட்ஷாட் விழும். ஹெட்ஷாட் விழுந்துச்சு, ஆனால் வந்து அவன் ஓடிடுவான். ஸோ அவன் ஓடினனால நான் என்ன பண்ணுவேன், இதான் சான்ஸ் ஏறுவேன் அவன்கிட்ட. அவன்கிட்ட ஏறும்போது அங்கே நான் வந்து மறுபடியும் அடிப்பான். ஸோ அடிக்கும்போது என்ன நினைப்பான் தெரியல, ஒன் டாப் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பான் போல. அவன் வெளியே வரும்போது கரெக்டாக ட்ராக் அடிச்சு அவனை முடிச்சு விட்ருப்பேன். அவ்வளோதாங்க, இந்த ரவுண்டில் வந்து ஏஸ் அடிச்சாச்சு. அதோட இந்த மேட்ச்சில் நம்ம போயம் அடிச்சிருப்போம். இந்த ஏஸ், இந்த ட்ரிபிள் கில் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். பை பை.